சரி, அவரோட பிரசன்ஸ அவர் வந்து பதிக்காம என்னைக்குமே வந்து போனதில்லை. ரசிக்கும்படியாகவும் நம்ம எப்பவுமே வந்து ரசிக்கிற மாதிரி, எப்பவுமே வந்து எப்படி இவருக்கு மட்டும் இப்படிலாம் தோணுது அப்படின்னு வந்து வியக்க வைக்கிற மாதிரி பேசக்கூடிய அருமையான நடிகர் த மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் பார்த்திபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பில்டப் தான் நம்மளை எப்பவுமே ரொம்ப பயமுறுத்துகிறது. பொதுவாக குதிரைகள் நல்லா ஓடும், ஆனால் இந்த படத்தை நடித்த குதிரைகளே பயங்கர ஆச்சரியப்படும். நம்ம நடித்த படம் இவ்வளோ பிரமாணமாக ஓடுமாங்கிறது அந்த குதிரைகளுக்கே தெரியாது. அப்படி ஒரு ஓட்டம் இந்த படத்தோட ஓட்டம். 1037 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தரை பற்றி 123 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு எழுத்து மணிசார் மூலமாக ஒரு காவியமாக இருக்கிறதும், லைகா ப்ரொடக்ஷன் திரு சுபாஷ்கன் அவர்கள் அதை இவ்வளோ நம்பிக்கையாக தயாரிச்சிருக்கிறதும் பாராட்டுக்குரிய விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய பெருமை என்னென்னா, இதில் நான் எங்கேயாவது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு மட்டுமே நான் படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் யோசித்தேன். ஒரு படத்தில் 50 சீன் நடித்து அந்த படம் வந்து 5 ஷோ போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. வெறும் 5 சீன் நடித்து அது 500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுற படத்தில் நம்ம இருக்கோங்கிறது எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அதனால் இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறதுங்கிற மாதிரி என்னுடைய விஷயம், ஒரு சின்ன பாத்திரமாக இருந்தால் கூட அந்த பாத்திரம் இந்த மாதிரி ஒரு பெருமையான படத்துக்குள்ளே நான் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறது தான் இந்த கூட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கூட்டத்தோட கூட்டமாக நான் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.